மாணவ கண்மணிகளே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம பாடத்துக்கு வரலாமா? ஓகே, இப்போ நான் என்ன பாடம் எடுக்க போகிறேன்னா, ஐந்தாம் வகுப்பு பாடம் சூழ்நிலையியல் பாடம் வானி இது வளிமண்டலம் பார்க்க போகிறோம். வளிமண்டலம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை சுற்றி இருக்கிற காற்று, காற்று மண்டலம். காற்று மண்டலம் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறதுன்னு கேட்டால் ஐந்து வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு மண்டலம் வந்து ட்ரோபோஸ்பியர், நம்ம பூமியை சுற்றி இருக்கிறது. அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், டெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், இதெல்லாமே காற்று மண்டலம் தான், வளிமண்டலம் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், நம்ம வானிலை நாள் கொடுத்துருக்காங்க, மார்ச் 23 கொடுத்துருக்காங்க. உலக ஓசோந்துனா செப்டம்பர் 16 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வருடம் வருடம் நம்ம வந்து வானிலை சார்ந்து தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக கொண்டாடுறோம். அடுத்து ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காங்க. நம்ம காய்ச்சல் வரும்போது கம்பெனிங்க வாயில் வச்சு தெர்மாமீட்டர் வைக்கிறோம்ல, அதில் வந்து பார்க்குறது ஃபாரன்ஹீட்டு. செல்சியஸுங்கிறது நம்மளுடைய இந்த சுற்றுப்புறத்தில் உள்ள வெப்பநிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. கெல்விங்கிறது இயற்பிய இது இயற்பியல் பாடங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த வெப்பநிலையை அறிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வெப்பநிலை மானி. அடுத்து பாருங்கள், ஆக்சிஜன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வளிமண்டலத்தில் நம்ம அன்னைக்கே பாடத்தில் பார்த்தோம், ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம மனிதர்கள், உயிரினங்கள், விலங்குகள், எல்லா உயிரினங்களுமே, பறவைகள், மரங்கள், இப்படி எல்லாமே வந்து சுவாசிக்க தேவையானது ஆக்சிஜன். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு 2-வீலர்ஸ் 4-வீலர்ஸ்லேருந்து வெளியே வருது, மரங்கள்லேருந்து வெளியே வருது. இன்னும் பலவித இடங்களில் செயல்பாடு இருக்கும்போது, வேதிவியல் இயற்பியல் செயல்பாடு இருக்கும்போது வெளியே வரக்கூடியது. அடுத்து ஓசோன் என்பது நம்மளுடைய பூமியை சுற்றி இருக்கிற வாயு மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு. நம்ம வந்து பூமி பார்த்தீங்கன்னா மிந்தி மாதிரி கிடையாது, இப்போ ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய வாகனங்களில் வெளிவரக்கூடிய புகைகள்லேருந்து வரக்கூடிய அந்த வாயுக்களாலும், மற்றும் நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ் வைஸ் எல்லாம் ஒரு சிலவங்க எரிக்கிறாங்க ரோட்டில் போட்டு, அந்த மாதிரி எரிக்கிறதன் காரணமாக இன்னும் பலவித வந்து இது நம்மளுடைய பூமிக்கு தேவையில்லாத பொருட்களை எரிக்கும் போது அதுலேருந்து உருவாக்குற வாயுக்கள்னாலும் பூமியை சுற்றி உள்ள இந்த ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழுகுது. அந்த ஓட்டை விழும்போது நம்ம வெப்பமானது அந்த ஓசோன் மண்டலத்தை தாண்டி நம்ம பூமியை வந்து பாதித்து பூமியை வெப்பமாக்குது. பூமி வெப்பமாக்குறதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நம்மளுடைய பூமி வெப்பமான நம்மளுக்கு பலவித நோய்களை ஏற்படுத்துகின்றன. மற்றும் நம்மளுடைய பனிகள், நம்ம வந்து பனிமலைகள் எல்லாமே உருகி நீர் வெளியே வருது. அப்போ நன்னீர் வந்து நம்மளுக்கு பின்னாடி குறையிறதுக்கு காரணமாயிரும். ஆனால் தயவுசெய்து வந்து நீங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லுங்கள், நம்ம வந்து 2-வீலர்ஸ் 4-வீலர்ஸ் ஓட்டும் போது பின்பக்கம் இருந்து என்ன செய்யக்கூடாது, அந்த வாயுக்கள் கருப்பு நிற வாயுக்கள் வரக்கூடாது அப்படிங்கிறத அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள். அடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த நம்மளுடைய சுற்றி இருக்கிற காலநிலை காரணிகள் என்னென்ன காரணிகள்லாம் இருக்குன்னா, வெப்பநிலை, அழுத்தம், காற்று, மேகங்கள், மழைப்பொழிவு. நார்மலாக வந்து நம்மளுக்கு மழை வெப்பநிலை பார்த்துக்குவோம், ஒவ்வொரு தலைப்பாக பார்ப்போம். நிலம், நிலத்துலேருந்து என்ன வருது, கடத்துதான் போட்டிருக்காங்க. என்னப்பா கடத்துது அப்படின்னா, நம்ம வந்து மழை பெய்யும்போது தண்ணி வருது, நம்ம பயன்படுத்துகிற தண்ணி இருக்குது, அந்த தண்ணி என்ன செய்யுது, வெப்பம் அதிகமாகும்போது சூரிய கதிர்வீச்சு காரணமாக அது அந்த நீரானது ஆவியாகிறது. ஆவியாகி நீர் பாருங்கள், நீர் ஆவியாகி மேலே வந்து நம்ம வந்து வளிமண்டலத்துக்கு செல்கிறது, அங்கே வந்து கதிர்வீச்சு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஏற்படும் போது என்ன, ஒரே மாதிரியே இருக்கிறது இல்லை. ஏன் ஒரே மாதிரி அந்த வெப்ப கதிர்வீச்சு இருக்கிறது இல்லை அப்படின்னா, பூமியை வந்து எந்த பக்கத்தில் வெப்பம் வந்து சூரியனுடைய ஒளி படுகிறதோ அந்த இடத்துல வெப்பம் அதிகமாகவும், பூமியை வந்து அந்த பூமி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பார்த்துருக்கோம், நம்ம வந்து இந்த பூமியை பாருங்கள், இந்த பூமி வந்து மேல்பகுதி வந்து ஒரு மாதிரி இருக்குது, நடுப்பகுதி ஒரு மாதிரி இருக்குது, கீழ்ப்பகுதி ஒரு மாதிரி இருக்குது. அப்போ சூரியன் வந்து இங்கிட்டிருந்து படுது அப்படின்னா, நடுப்பகுதியில் வந்து சூரியன் இந்த பக்கம் இருந்து பட்டுச்சுன்னா நடுப்பகுதியில் வெப்பம் அதிகமாகும், நம்ம வந்து மேலே செல்ல 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 கீழே செல்ல செல்ல வெப்பத்தின் தன்மை வந்து குறைவாகவும் இருக்கும். அப்போ நடுப்பகுதியில் வந்து நீரினுடைய வந்து வேகமாக வெப்பமாகி நீர் வந்து ஆவியாயிரும், மேல்பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் கொஞ்சம் வெப்பம் வந்து என்ன செய்யும், வெப்பம் ஆவியாகுவது கொஞ்சம் வேறுபடும். இப்போ அடுத்து வந்து தெரிஞ்சுக்கோங்க, மலை உயரத்தை போக போகவும் வேறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க, பூமியின் மேலேருந்து கோடு போட்டிருக்காங்க இல்லையா, உண்மையாக அது வந்து கோடு வந்து பூமி மேலே கிடையாது, நம்ம வாழ் பூமி மீது
ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மேலே மேலிருந்து கீழே வரையப்படும் கோடுகள் தீர்க்க கோடுகள். இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து வடக்கிலிருந்து தெற்காக இது கிழக்கிலிருந்து மேற்காக வரையப்படும் கோடுகள் வந்து அச்சக்கோடுகள். இந்த கோடுகள் வந்து நம்ம தான் பூமியை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை அறிந்து கொள்வதற்காகவும் சீதாசனை புரிந்து கொள்வதற்காகவும் நாமே வரையக்கூடிய கோடுகள் தான் அச்சக்கோடுகளும் தீர்க்கக்கோடுகளும். தீர்க்கக்கோடுகள் என்ன செய்வாங்க, வடக்கிலிருந்து தெற்காக வரையப்படுகிறது, அச்சக்கோடுகள் கிழக்கிலிருந்து மேற்காக வரையப்படுகிறது. ஆக்சுவலாக இது பூமியில் கிடையாது, நம்மளே வந்து நம்ம பூமியின் இருப்பிடத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த கோடுகளை நம்ம என்ன செய்கிறோம், நாம தான் வரைஞ்சிக்கிறோம். சரியா இந்த போட்டிருக்காங்க பார்த்தியா, பூமியின் மேற்கிலிருந்து கிழக்காக வரவேற்பட்ட கோடுகள் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அச்சக்கோடுகள் தீர்க்கக்கோடுகள் பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்து. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளை பார்க்கலாம். தேங்க்யூ.